ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் புழுங்கலிச்சி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ட்ரிப்புக்கு போகிறனால ஸ்நாக்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ண எடுத்தோம். ஸோ அப்படியே வீடியோ எடுத்து போடுறேன். அதாவது எவ்வளோ அரிசின்னா 200 ml 4 உலக்கு அரிசி, அதான் கணக்கு. அந்த அரிசி இட்லி அரிசியை வந்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்செடுக்கணும். கண்மை எப்படி நைஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்செடுக்கணும். தண்ணி ஊற்றாமல் தொட்டால் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இதோட இன்னும் ட்ரிக்குன்னா, இதை அப்படியே அரைச்சமாவை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இன்னும் இருக்க தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆயிரும். இப்படி தொட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக கையில் ஒட்டவே ஒட்டாது. இந்த பதத்தில் தான் மாவு இருக்கணும். இதோட உப்பு போட்டு அரைச்சிடலாம், இல்லை இப்போயும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம், நம்ம கன்வீனியன்ட்டு. 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறேன். எள்ளு சீரகம் எதை வேணால் போட்டுக்கலாம். நான் கருப்பு எள்ளு போடுறேன். எள்ளு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் முறுக்குக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் எள்ளு நல்லாயிருக்கும். சீரகம் ஃபேவரெட்னா சீரகம் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா வந்துட்டு ஒரு 50 கிராம் 40 கிராம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் என்னென்னு வெண்ணெய் ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உப்பு அப்போ மாவு அரைக்கிறப்ப போடலை அப்படின்னா இப்போ போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு இதோட நான் சொன்ன கணக்கு 200 கிராம் உலக்கில் 4 டம்ளர் புழுங்கரிசி, அதுக்கு வந்துட்டு 1 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 கப் பொட்டுக்கடலை மாவு. நான் பொட்டுக்கடலை மாவு அரைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ரா அரைச்சிக்கிறேன். சப்போஸ் வேணும்னா நம்ம போட்டுக்கலாங்கிறக்காக. நல்லா வந்து பொட்டுக்கடலை மாவை நல்லா சூப்பராக நைஸாக நுணுக்கி எடுத்துணும். இருந்தாலும் நம்ம சளிச்சு எடுத்துக்கணும். இதில் சளிச்சாவே பாதி மாவு போயிடும். ஸோ நம்ம போட்ட அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு மாவை நல்லா பிசையணும். ஃப்ரிட்ஜில் வச்சனால கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும் அதுக்காக தண்ணியெல்லாம் ஊற்றாமல் பிசையணும். நல்லா மாவை வந்து பிசையணும். பிசைகிற பதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் முறுக்கு வந்துட்டு கிறிஸ்பாக ரொம்ப நாளைக்கு இருக்கும். இல்லைனா சீக்கிரம் நமத்து போயிடும். நிறைய வெண்ணெய் போட்டாலும் பிரிஞ்சு போயிடும். அதனால் வெண்ணெயும் கரெக்டான அளவு தான் போடணும். இதோட 2 கொதிக்க வைக்கிற எண்ணெய் அதை வந்து 2 ஸ்பூன் ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு. அதை தான் நான் இப்படி எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு மாவை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாவை வந்து ரெடி பண்ணிட்டோம்னா டக்குன்னு போட்டு எடுத்துடணும். இந்த அச்சு யூஸ் பண்ணி போடலாம், இல்லை உங்களுக்கு எந்த அச்சு வேணாலும் அதை பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக எண்ணெய் டிப் பண்ணிவிட்டு இப்போ நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த கொதிக்கிற எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அது இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் தான் முறுக்கு போடுற எக்யூப்மெண்ட்ஸு. எனக்கு முறுக்கு வந்துட்டு தட்டில் போடுறதோ இல்லை டேரெக்டாக எண்ணெயில் போடுறதோ செட் ஆகாது. ஸோ நான் இந்தமாதிரி கரண்டி எடுத்துக்குவேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே அந்த கரண்டி எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து வச்சு முறுக்கை சுற்றி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துருவேன். ஒரு 3 முறுக்கு புழிஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா அதை போட்டுட்டு அடுத்து வேகமாக அடுத்ததையும் போட்டுடுவேன். ஒரு இருக்க 5 முறுக்கு போடுவேன். சப்போஸ் இல்லைன்னா 4 முறுக்கு போடுவேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். உங்களுக்கு எப்படி வசதியும் அதை போட்டுக்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. டைரெக்டாக போட்டால் கூட கொஞ்சம் ஷேப் கரெக்டாக வராதுன்னு, ஷேப் கரெக்டாக வராமல் இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் பிசைறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சாரி, புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ தான் வந்துட்டு முறுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாவை தண்ணியாக ஈஸியாக புளியணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிட்டாலும் முறுக்கு வந்து நமத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு முறுக்கு கொஞ்சம் பிரியறமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த முறுக்கு எல்லாமே நல்லா வந்துடும். நம்ம அப்பப்போ எண்ணெயில் வந்து இந்த கரண்டியை டிப் பண்ணி எடுத்துகிட்டு போட்டால் சூப்பர் முறுக்கு ரெடி ஆயிடும். ஸோ சூப்பரான புழுங்கலரிசி முறுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு. இந்த முறுக்கை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது மெஷினில் கொடுத்து அரைக்கிறது, வறுத்து அரைக்கிறது, இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு கிரைண்டரில் இட்லிக்கு போகிறப்போ கூட நீங்கள் ஒரு காப்படியே போட்டு அரைச்சி எடுத்து டக்குன்னு முறுக்கு போடலாம். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஈஸியாக போடுறது. இந்த முறுக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முறுக்கு போடுறப்ப முக்கியம் வந்து ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா ஹையிலே வச்சு எடுத்துடணும், ஸ்லோவில் வச்சிங்கன்னா ஸ்லோலே வச்சு எடுத்துடணும். நான் ஹையிலே வச்சு போட்டு எடுத்துருவேன். கொஞ்சம் திருப்பி போட்டோன்னா சொட சொட பழங்கின உடனே முறுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான புழுங்கல் அரிசி முறுக்கு ரெடி.